ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. என்ன இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னு நம்மக்கிட்ட திருப்பி கேட்பாங்க. அதே மாதிரி கேஸை ஆஃப் பண்ணனா இல்லையா, இல்லை வீட்டை பூட்டினேனா பூட்டலையா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு மறக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். நான் டைட்டிலில் சொன்ன மாதிரி ஒரு பிரெயின் ஃபாக், சோர்வடைந்த மூளை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்னன்னா ஆக்சுவலி சோர்வடைந்த மூளை அப்படின்னு இதுக்கு ஒரு தனியான ஒரு டெஃபினேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் தனியாக வரையறுக்கப்படலை. பட் இது நம்ம நம்மளோட பேஷண்ட்ஸ்கிட்டையும் இல்லை நம்மளுக்கே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் வச்சு தான் நான் வந்து இதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சோர்வடைந்த மூளை அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல ஐ மீன் மைண்ட் கெப்பாசிட்டி நிறையா இருக்கும், நல்ல விஸ்டம் இருக்கும், நல்ல ஒரு அறிவு, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். இதிலலாம் அவங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு இதை கற்றுக்கிறதுல பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறைபாடு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நம்ம பேசலை. எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நேம்ஸ், ஒருத்தவங்களோட பேர் தெரியாமல் இருக்கிறது, சடனாக வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே திருப்பி கேட்குறது, இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசின உடனேயே டயர்டாகிடுறது, பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து மூச்சு வாங்குறது, ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அடுத்தவங்க பேசுகிறத கேட்க முடியாதது, சீக்கிரமே வந்து அவங்க டயர்டாகிறது. ஸோ இதோட சேர்த்துக்கலாம்னா இன்னும் வந்து தூக்கமின்மையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுமே இந்த பிரெயின் ஃபாகோட ஒரு ஒரு மெத்தட் தான், ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம மூளை வந்து கொஞ்சம் சோர்வடைந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள். எல்லாரும் இதை லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அப்போது இதோடைய காரணங்கள் என்ன? நான் நல்ல அறிவாளியாக இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அடிக்கடி அப்படின்னா இதோட காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆக்சுவலி மெயின் காரணம் அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கு சடனாக ஆக்சிஜன் போகாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக அது ஒன்றே ஒன்று தான் ரீசன், அதை தவிர்த்து வேற பெருசாக எந்த ரீசனும் கிடையாது. அப்போது நம்ம ரீசனாக என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை எந்தெந்த நேரத்தில் நம்மளோட பிரெயினுக்கு போகிறது வந்து தடைப்படுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரீசனாக இருக்க முடியுமே தவிர இதுக்கு ஒரு பெரிய ரீசனெல்லாம் இல்லை. ஸோ இதில் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்போஹைட்ரேட், உடம்பில் அதனால சேர்ற அதிகப்படியான குளுக்கோஸ். ஸோ அந்த குளுக்கோஸ் நம்மளோட நரம்பு மண்டலங்களை பாதிக்கும் போது நம்மளோட பிரெயினுக்கு போகிற அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து தடைப்படுது. இது இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு 35 வயசுக்கு மேலே பொதுவாகவே அவங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட காணப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த குளுக்கோஸ், ரத்தத்தில் அதிகமான குளுக்கோஸ் இருக்கிறதுனால வருது. இன்னொன்று ரொம்ப நேரம் பேசுகிறவங்க, ஒரு டீச்சர், ஒரு மேடை பேச்சாளர், ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு டாக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே அதிகமான நேரம் பேசும்போது அவங்களுக்கு வந்து பிரெயினுக்கு போகிற அந்த ஆக்சிஜன் அந்த ஃப்ளோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு மாதிரி திக்கிறது, தடுமாறுறது, என்ன சொன்னோன்னு அந்த முன்னாடி டாபிக் பேசிகிட்டு இருந்ததுக்கும் அடுத்ததுக்கும் அந்த குவாடினேஷன் வந்து அந்த ஒரு நிமிஷம் ஜஸ்ட் அவ்வளோதான், அது அதை எடுத்துட்டாங்கன்னா அடுத்து அவங்க ஃப்ளோ போயிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க அதிகமாக பேசுகிறது தான் காரணம். இன்னொன்று தூங்கும்போது வாயை திறந்துட்டே தூங்குறது, இல்லை உட்கார்ந்துருக்கும் போது கூட ஒர்க் பண்ணும்போது சில சமயம் மூச்சு விடாமல் வாயிலே அவங்க வந்து மூச்சு விடுறது. ஸோ வாயில் மூச்சு விடும் போதும் அவங்களுக்கு பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து அந்த குழந்தைங்கக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த டான்சில்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாயை மூடாமே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும்
படிக்கிறதுல டக்குன்னு அந்நேரம் அப்போ தான் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அதை வந்து மறக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கும் நடக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பல்லை கடிச்சிட்டே இருக்கிறது, வாயை திறந்து வச்சு தூங்குறது, இந்த மாதிரியாக நிறைய பண்ணுவாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ், உடம்புல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு எந்த விதமான உடல் உழைப்பாலையும் சரி, நம்ம ரொம்ப திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணுறதுனாலையும் சரி, இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலையும் மூளைக்கு போகிற அந்த அந்த நேரங்கள் ஒரு பிளட் சப்ளை வந்து பாதிக்கப்படுது. ஓகே, இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெஸ்னால் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மூளை வந்து உங்களுக்கு சோர்வடையுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes மட்டும் ஒரு கோல்டு ஷவர் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்கடுத்து நீங்கள் அந்த பிரெயின் ஃபாக் ஆகாமல் உங்களோட ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் உங்கள் மூளையாயிரும். பட் ஜஸ்ட் அந்த 1 minute or 2 minutes தான், கொஞ்சம் ரொம்ப ஹை கோல்டாக இல்லாமல் ஓரளவு கோல்டு ஷவர் வந்து நீங்கள் எடுக்கணும். அடுத்தது மூச்சு, நான் சொன்ன மாதிரி வாயை வந்து திறக்காமல் ஒரு டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா வாயை நல்லா மூடிட்டு அப்படி வாயை மூடி நல்லா பெரு மூச்சு எழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிட்டு பிரெயினுக்கு ஆக்சிஜன் வந்து அதிகமாக போக ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான டெக்னிக், உங்களோட பிரெத்தை வந்து அடக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட மூச்சை வந்து அடக்கணும், மூச்சு வந்து விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 30 seconds உங்கள் மூச்சை ஹோல்ட் பண்ணிங்கனாலே அந்த நேரம் உங்களோட ஆக்சிஜன் சப்ளை ஃபுல்லாக பிரெயினுக்கு தான் இருக்கும், உங்களோட பாடியில் வந்து ஃபுல்லாக CO2 வந்து கலெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சை இழுத்து விடும்போது CO2 உடம்புல இருக்கிறதும் வெளியேறும், அதே சமயத்தில் உங்கள் பிரெயினுக்கும் நல்லா கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பிரெயின் ஃபாக் வந்து கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோமோ ஏதோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம், உங்கள் பிரெயின் ஃபாக் வந்து கிளியர் ஆகும். இதே டெக்னிக்கை நீங்கள் நைட் தூங்கும்போதும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதே கிடையாது, ஏதாவது ஓடிட்டே இருக்கும், ஓவர் திங்கிங். அந்த நேரத்தில் பெட்டில் படுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி உங்களோட மூச்சை பிடிச்சு ஒரு 6 தடவை கவுண்ட் மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெயினுக்கு நல்லா ஆக்சிஜன் சப்ளை போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இடது பக்கமாக திரும்பி படுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிறைய எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கும், நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ தூக்கம் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். ஏன்னா அந்த இடது பக்கமாக படுக்கும்போது தான் உங்களோட உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுற பாராசிந்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அழகாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரம் வாயை எக்காரணத்தை கொண்டு திறக்கக்கூடாது. வாயை திறந்தீங்கன்னா இந்த டெக்னிக்கோட யூஸே வந்து நம்மளுக்கு பலன் இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ஸ், என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு இதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மூளை வந்து ஃபுல்லாக வந்து கொழுப்பு இல்லையா, ஒரு எல்லாமே ஃபேட் தான். ஸோ நம்ம மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல விதமான ஃபேட்டி ஆசிட்ஸ் கொடுக்கணும். அந்த விதத்தில் ரொம்ப அருமையாக உதவி பண்ணுறது Omega-3 சப்ளிமெண்ட்ஸ். உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நல்ல ஒரு பிராண்டில் நீங்கள் Omega-3 வாங்கலாம், இல்லைன்னா ஆலி விதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதோட சப்ளிமெண்ட்ஸும் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரெயின் ஃபாக்லேருந்து நீங்கள் தவிர்க்கலாம். இன்னொன்று மெக்னீஷியம், உங்கள் உடம்புக்கு நல்ல மெக்னீஷியம் வேணும். மெக்னீஷியம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளோட கொட்டைகள் அண்ட் விதைகள். கொட்டைகள் அப்படி அதாவது விதைகள் அப்படின்னா ஒரு 4 விதமான விதைகள் இருக்குது, சூரியகாந்தி விதை, பூசணி விதை. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அந்த ஒவ்வொரு விதைகள்லையுமே மெக்னீஷியம் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை நட்ஸ் நல்லா எடுத்துக்க முடியும்னா நம்மளோட ஆல்மண்ட் சீட் வந்து ஆல்மண்ட் அண்ட் வால்நட் இந்த மாதிரியான நட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளைக்கு அதாவது மெக்னீஷியம் இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நல்ல ஃப்ரூட் சாலட்ஸ், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் போட்டு சாலட் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சாலடில் இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியமாக பேலன்ஸ் பண்ணும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும்னா பாடியில் சோடியம் அண்ட் பொட்டாசியம்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது, ரெண்டுமே சரி விகிதத்தில் இருக்கணும். அந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும்னா நல்லா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது
வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட் போட்டு நீங்கள் சாலட் நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உணவுகளாகவும் சப்ளிமெண்ட்டாகவும் உங்களோட பிரெயின் ஃபாகை வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுக்கப்புறம் முத்திரை. முத்திரை இருக்கா அப்படின்னா, இப்போ நான் பேசும்போது பார்த்துருப்பீங்க என்னோடய கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஸோ இதுவே தான் இதோட முத்திரை. ஸ்டேஜில் பேசுகிறவங்கெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க அறியாமல் அவங்களோட கை வந்து அவங்களோட விரல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா, இது பேசுகிறவங்க எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கூட வரும். ஏன்னா இட் ஷோஸ் தட், இது வந்து காமிக்குது உங்களுக்கு, உங்களோட பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாகுது அப்படிங்கிறத. ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட சைகைகள் வந்து, நம்ம வந்து எல்லாமே நம்ம கை சைகைகள் வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்தும். ஸோ அதே மாதிரி தான் இப்படி ஆட்டோமேட்டிக்காக வரும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் குறையுதுன்னா நீங்கள் வைப்பீங்க. இந்த முத்திரை பேர் ஹாகினி முத்திரை. பஞ்சபூதங்களை வந்து சமன்படுத்துகிற ஒரு முத்திரை. இந்த முத்திரை வச்சுட்டு நீங்கள் ஏதோ கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுகிறீங்கன்னா கூட, இப்படி இந்த முத்திரை வச்சுட்டே நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அந்த பிரெயின் ஃபாகே வந்து அந்த டைம் வராது. ஏன்னா பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்கும்போது ஆக்சிஜன் சப்ளை உடம்புக்கு, பிரெயினுக்கு, எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி எதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுகிறீங்கன்னா இந்த முத்திரை வச்சுட்டு பேசுனீங்கன்னா உங்களால் இந்த பிரெயின் ஃபாகை தடுக்க முடியும். இன்னொன்று, உங்களுக்கு ஞாபகம் இல்லை அந்த பேர் என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த டைம்லாம் வந்து இப்படி டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முத்திரை வச்சிங்கனாலோ, இல்லை ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஆன்சர் தெரியும், ஆனால் அந்த நேரத்தில் அது மைண்ட்லேருந்து வரலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த முத்திரையை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா வச்சுட்டு 2 நிமிஷம் மூச்சை மட்டும் அடக்கணும். ஏன்னா நம்ம அந்த மூச்சை அடக்கும் போது தான் ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகுது, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அப்போது குழந்தைங்களுக்கு இதை வச்சு கொஞ்சம் மூச்சை 1 நிமிஷம் அடக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நம்மளுக்கும் அதே மாதிரி தான், சாவி எங்கே வச்சோன்னு தெரியல, இந்த மாதிரியான பிரெயின் ஃபாக்லாம் வரும்போது நீங்கள் அமைதியாக உட்காந்து இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எங்கே வச்சோங்கிறதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த முத்திரையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி அக்குபெஞ்சர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுண்டு விரல் எடுத்துக்கோங்க, இந்த விரல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த ரேகையில் முடிகிறது H7. நான் இதை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குழந்தைகளுக்கு படித்தது உடனே ஞாபகம் வரலை அப்படின்னா எக்ஸாமில் போய் அவங்க இந்த புள்ளியை வந்து தூண்டுறது மூலமாக கிளாக்வைஸாக மட்டும் தூண்டினா போதும், 5 தடவை இல்லை 10 தடவை மேக்ஸிமம் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் வரும். நம்மளுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டக் ஆகுது, எனக்கு டக்கு ஞாபகம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த புள்ளியை தூண்டும்போது உங்களுக்கு ரீகால், அந்த நீங்கள் அந்த ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிரெயின் ஃபாகோட விஷயங்கள். அதாவது நம்ம மூளை வந்து சோர்வடைதான், நல்ல மூளையாக இருக்குது, பட் அப்போ அப்போ நம்மளோட சில முறையற்ற அந்த மாதிரி கண்டினியூஸாக பேசுகிறது, இந்த மாதிரியாக சரியாக நம்மளோட மூச்சுகள்லாம் இல்லாதப்போ இந்த மாதிரி நம்மளோட மூளைகள் வந்து சோர்வடைய ஆரம்பிக்குது. ஆனால் மெயினாக கார்போஹைட்ரேட், இனிப்புகளை கண்டிப்பாக அடிக்கடி பிரெயின் ஃபாக் ஆகுது அப்படின்னாலே உங்கள் குழந்தைகளுக்கும் மறதி ரொம்ப வருதுனாலும் நம்மளுமே சரி, இனிப்பு பதார்த்தங்க டைரக்ட் இனிப்பை இந்த மாதிரி விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இது வந்து குறைக்கணும் நம்ம அப்படிங்கிற ஒரு அலாரம் பாயிண்ட் நம்ம உடம்பு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லா விஷயங்களையுமே நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், என்ன ரீசன் என்ன சொல்யூஷன் அதுலேயும் ஒரு முத்ரா, இவ்வளோ விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒருங்கிணைத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஒரு 2-3 நாள் இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களால் மிராக்கிளான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். தூக்கமும் ரொம்ப அருமையாக வர ஆரம்பிக்கும். சுத்தமாக தூக்கமே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியும் வரல அப்படின்னா இது கூட சேர்ந்து நைட் படுக்கும் போது வல்லாரை கேப்சூலாக கிடைக்குது, 2 கேப்சூல் எடுத்துகிட்டு படுத்திங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து இன்னும் நல்லாவே மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக வச்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த டெக்னிக்ஸ்லாம் பண்ணியுமே உங்களுக்கு இன்னுமே அந்த பிரெயின் ஃபாக் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஃபைனலாக இந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.